The Boys series பார்த்து கண்டிப்பா ஹோம்லேண்டருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருப்பீங்க. இந்த வீடியோல ஹோம்லேண்டர் சூப்பர்மேன் கிட்ட இருந்து எவ்வளவு வேறுபட்டவர் அண்ட் ரெண்டு பேருக்குள்ள என்னென்ன டிஃபரன்ஸ்னு பாத்துரலாம். ஆஃப் கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹோம்லேண்டர் நம்ம சூப்பர்மேனோட ஜெராக்ஸ் காப்பி. பட் ஸ்டில் பூனை சிங்க ஆக முடியுமா? ஹோம்லேண்டர் இந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர்மேனுக்கு டோட்டல் ஆப்போசிட், ஆன்டி சூப்பர்மேன் சொல்லலாம். ஹோம்லேண்டர் பேசிக்கலாவே ஒரு சோசியோ பாத்துங்க. சூப்பர்மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு கேரிங்கா இருப்பாரு, ரொம்பவே ஒரு கைண்டான பர்சன், மனுஷங்க மேல அவருக்கு சிம்பத்தி இருக்கும், ரொம்பவே ஒரு கன்சர்ன் ஆன ஆளு. ஆனா ஹோம்லேண்டர் அவர் எல்லார விட ஸ்ட்ராங்கரா நம்ம எர்த்தோட எல்லோ சன் கிட்ட இருந்து தான் பவர் எடுப்பாரு. நம்ம சூப்பர்மேனுக்கு வீக்னஸ் பாத்தீங்கன்னா கிரிப்டோனைட், ஹோம்லேண்டருக்கு வீக்னஸ் என்னடான்னு கேட்டீங்கன்னா ஜிங்க். ஏனா ஜிங்கால ஆகப்பட்ட சப்ஸ்டன்ஸை தாண்டி என்ன இருக்குன்றத அவரோட எக்ஸ்ரே விஷனால பார்க்க முடியாது. ஹோம்லேண்டர் கிட்ட ஏகப்பட்ட எபிலிட்டிஸ் இருந்தாலும் பேசிக்கா அவர் நம்மள மாதிரி எர்த்ல இருக்க ஹியூமன்ஸ்க்கு பிறந்தவர் தான். பட் அவர்கிட்ட ஹியூமனிட்டி இருக்கான்றது ஒரு கேள்விக்குறி தான். சூப்பர்மேன் ஒரு ஏலியன், கிரிப்டான் பிளானட்ல இருந்து வந்திருக்காரு, அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஹோம்லேண்டர் கிட்ட ஹியூமனிட்டியே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் மார்டல் ஹியூமன்ஸ்க்கு மதியில ஒரு காடுன்னு நினைச்சு சுத்திட்டு இருக்காரு. இதே சூப்பர்மேன் ஹியூமனிட்டிய லவ் பண்ணுவாரு. என்னதான் அவர் நம்ம பிளானட்டோட அவுட்சைடரா இருந்தாலும் ஹியூமனிட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக முன்னாடி வந்து நிப்பாரு. ஹோம்லேண்டரால ஒரு பிளைனை கூட காப்பாத்த முடியாது. காப்பாத்துற முயற்சியில பைலட்ஸே கொன்னு நாசம் பண்ணிருப்பாரு. நம்ம சூப்பர்மேன் பிளைன் ஃபுல்லா மக்கள் இருந்தாலும் அழகா புடிச்சு நிறுத்திடுவாரு. ஹோம்லேண்டரோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்பவே லேசி மாதிரி ஜஸ்ட் லேசர் விஷனை யூஸ் பண்ணி கொண்டுட்டு போயிட்டே இருப்பாருங்க. இதே நம்ம சூப்பர்மேனோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் நம்ம ஹியூமன் ரேஸே அழிச்சிருவாரு அப்படின்ற பயத்திலேயே போகும். ஆனா சூப்பர்மேன் ஒரு காலமும் அப்படி பண்ணிருக்கவே மாட்டாரு, அட்லீஸ்ட் dceu ல. ஹோம்லேண்டர் சரியான நடிகன், மக்கள் முன்னாடி இன்டர்வியூஸ்ல எல்லாம் ஒரு ஹீரோ மாதிரி தண்ணியே காட்டிப்பாரு. ஒவ்வொரு சிரிப்பா இருக்கட்டும், அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையா இருக்கட்டும், எல்லாமே அந்த பிஆர் டீம் சொல்லி கொடுத்தது. லைக் அவரோட ட்ரூ ஈவில் நேச்சரை மறைச்சு எவ்வளவு நல்லவனா காட்ட முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு நல்லவனா காட்டிட்டு இருக்காங்க. ஹோம்லேண்டர் இப்ப வரைக்குமே தன்னை விட வீக்கரான ஆப்போனன்ஸ் கூட தான் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காரு. இதே இவரை மாதிரி பவர் இருக்கிற ஒரு ஏலியன் வந்து இவரை சேலஞ்ச் பண்ணிச்சுன்னா இவருக்கு என்ன பண்ணணும் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம சூப்பர்மேன் இவரை மாதிரி பவர் இருக்கிற ஏகப்பட்ட பேட் கைஸ் ஃபேஸ் பண்ணிருக்காரு. சூப்பர்மேன் ஒரு ஹீரோவா இருக்கணும்னு நினைப்பாரு. பட் ஹோம்லேண்டர் அப்படி ஒரு காலமும் கிடையாது. இவர் என்ன வேணா செய்யலாம், ஆனா மக்கள் இவர ஹீரோவா பார்க்கணும். ஹீரோவா பிரிட்டன் பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஹோம்லேண்டர் பிறக்கும் போதே இவர் ஹீரோவா ஆக போறாருன்ற ஒரு டேகோட தானே பிறந்தாரு. அவர்கிட்ட மொத்த மக்களையும் காப்பாத்துறதுக்கான பவர் இருந்தாலும் அவர்கிட்ட கரெக்டான மோட்டிவேஷன் கிடையாது. அதனால அவர் எவனை பத்தியும் கண்டுக்கவே மாட்டாரு. சூப்பர்மேன் எப்பவு